மசாலா அரைச்சி சிக்கன் பண்ண போகிறேன். ஓகேம்மா. சிக்கன் அரைக்கலாம் எடுத்துருக்கேன், கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். தேவையானது பிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஓகே, வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, ஆயிலு, சீரகம், மல்லி மல்லி விதை, குருமிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய். ஓகே, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, அரைச்சிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அரைக்கிறதுக்கு வறுத்து கர மசாலா, ஓகே, மல்லி ரெண்டு ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, குருமிளகாய் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். வறுக்கிறது வறுபட்டுருச்சு, வறுக்கிக்கிறேன். சிக்கன் தான் வறுத்தது ஆறட்டும், அதுக்குள்ள சிக்கன் தாளிச்சு விட்டுடலாம். நல்லா நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, பிஞ்சி இலை, பட்டை, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டேன். ஓகே, அதுதான் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் வந்துமா. ஓகே, பிஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு, சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா பேத்தி விட்டுட்டு ஓகே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இல்லையா? தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடறேன், வேகட்டும். அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, மசாலா ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. தேங்காயும் இது கூட சேர்த்து அரைச்சிட்டேன். ஓகே, மூடி வச்சிடறேன். மசாலா வாசல் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ஓகே சரி, இப்போ கறி வந்து சாப்பிடலாம். ஓகேம்மா. வந்துடுச்சு. ஓகே, கரெக்டாக மல்லி தலை வைக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கிறேன். ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. மசாலா மட்டும் அரைச்சது. ஆமாம், வெங்காய தக்காளி வதக்கி மசாலா அரைச்சது. நல்லா கார சாமா இருந்தது, சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஓகே, வெதர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை பாய்.